यस्य वाग्भृति प्रियन्ति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। नरसिंह तनुरगौणिः समसमय समुद्भवश्च भक्तगिरः संभेद संभवस्ते विशुनयति परेशतां वरदा। कटापटलभीषणे सरभसाट्टहासोद्भटे स्फुरत्कृतिपरिस्फुटभ्रुकुटिके वक्त्रे कृते कृपाकपटके सरिन्दनजटिम्बदत्तस्तन सरोजसदृशा दृशा व्यतिभिषज्यते व्यज्यते। कटापटलभीषणे सरभसाट्टहासोद्भटे स्फुरत्कृतिपरिस्फुटभ्रुकुटिके वक्त्रे कृते दये विषगिरीशितुः धनजटिम्बस्तन सरोजसदृशा दृशा समुदिता कृतिर्दृश्यते। भक्तस्य दानवशिशोः परिपालनाय भद्रान् नृसिंहगुहनाम् अधिजग्मुषस्ते सम्भैकवर्जमधुनापि करीश नूनम् त्रैलोक्यमेतदखिलम् नरसिंहगर्भम्। நரசிம்மனுடைய பிரபாவத்தை இங்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அற்புதமான விஷயம். எவ்வளவு முறை நினைத்து பார்த்தாலும் நமக்கு ஒரு ஆவலே அடங்கவே அடங்காது. மேல மேல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு புத்தி தான் ஏற்படும். அது நரசிம்மாவதாரத்தினுடைய ஒரு விசேஷம். இந்த நரசிம்மாவதாரத்தில் எப்படி பெருமாள் அவதாரம் பண்ணு என்ற நிலையை பார்த்தோம். அதுவும் யாருக்காக? ஒரு பக்தனுக்காக. அந்த பக்தனுக்காக அவதாரம் பண்ணச்சு ரொம்ப ஒரு அந்த பக்தனுடைய நிலை ஒரு சோச்சனீயமான நிலை. என்னாகுமோ என்னாகுமோன்னு மீதி பேர்லாம் நினைச்சிட்டு இருக்கா. ஆனால் பிரஹ்லாதனுக்கு ஒன்றுமே ஒரு விதமான மாறுபாடும் இல்லாமல் பிரகலாதம் இருந்திருக்கு. சம்பத்தை தட்டின உடனேயோ இல்ல அவன் எட்டி உதச்சான்றதுனாலயோ சம்பத்தை எட்டி உதச்சான்றதுனாலயோ இதுக்காக எல்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது. அங்க பெருமாள் அவதாரம் பண்ணதுக்கு காரணமே என்னன்னாக்க, பிரஹ்லாதம் சொன்ன வார்த்தை பொய்யா போகக்கூடாதுன்றதுக்காக தான். பிரஹ்லாதனை பார்த்து கேட்டான் ஹிரண்யகசிப்பு, நீ எதுமோ உனக்கு பலமா சொல்லின்னு இருக்கையே, அந்த நரசிம்மர் எல்லா இடத்துலயும் இருக்கேன்னு சொல்றியே, இந்த கம்பத்துல இருப்பாரா அப்படின்னு கேட்கல. அதுக்கு எங்குமுடன் கண்ணன்னு சொல்லச்சு, இந்த கம்பம் என்ன எல்லா கம்பத்திலும் இருக்க எங்க வேணா இருந்துருக்கேன், அதை பத்தி விசாரமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப எட்டி உதைக்கிறான். உதச்சு பார்த்தோம்னாக்க அப்போ இது எட்டியோ இந்த குத்தச்சையோ பார்த்தோம், அந்த கம்பத்துல குத்தி நான் உள்ள இருந்தா வெளில வரணுமோ இல்லையோ, நான் இவ்வளவு கோபத்தோட நான் பேசுறேன், நான் இவ்வளவு இதுவாக சொல்றேன் நானு, அப்போ உள்ள இருந்தா வெளில வரணுமோ இல்லையோ, வெளில வரானா பார்ப்போன்ட்டு உதைக்கிறானோ இல்லையோ. இப்போ வெளியில வரலன்னாக்க பிரகலாதம் சொன்ன வார்த்தை பொய்யா போயிடும். அந்த பிரகலாதம் சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக தான் வெறும பிரகலாதனை ரக்ஷணம் பண்ணணும்னு சொன்னோம்னாக்கா பெருமாளுடைய சங்கல்பத்தினாலேயே அங்க சீவைகுண்டத்துல இருந்தே அப்படியே ரக்ஷணம் பண்ணலாம். இது ஒரு பக்கம் தலை மாத்திரம் சிங்கமாகவும் உடம்பெல்லாம் ஒரு மனுஷ ரூபமாகவும் இப்படி ஒரு அபூர்வமான ஒரு ரூபத்தோட கூட யாருமே நினைச்சு பார்க்க முடியாததான ஒரு அத்தியுதமான ஒரு ரூபத்தோட பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு காரணம் பிரஹ்லாதனுடைய வார்த்தை பொய் அதாக கூடாது என்பதற்காக தான். அத மகர்ஷி சொல்ற சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனஹ
अदृश्यतात्यद्भुत रूपमुद्वहन् तम्भे सभायां न मृगं न मानुषं। சபாயம் ஸ்தம்பே ந மிருகம் ந மானுஷம் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கா பெரிய சபை. அந்த சபையில இருக்கிற ஒரு ஸ்தம்பம், அந்த ஸ்தம்பத்தை எட்டி உதைக்கிறான். இவன் கோபத்துல என்ன சிம்மாசனத்துல உட்காந்துட்டு இருக்கவன் என்ன பண்றதுன்னு தெரியாத கிரண்யகசிப்பு காரியத்தை பண்றான். அப்ப அந்த எட்டி உதைக்கச்சே பெருமாள் அவதாரம் பண்ணிட்டு, இந்த அவதாரம் பண்ணச்சே அத்தியுதமான ரூபம்னு, அத்தியுத ரூபம் உத்வகன்னு சொல்ல, அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வகம்னு, இதுவரைக்கும் காணாததாக இருந்துட்டு இருக்கிற ஒரு ரூபம், அதுவும் அற்புதமான ரூபம். அப்படிப்பட்ட ரூபத்தை தாங்கிட்டு பெருமாள் அவதாரம் பண்ற. இந்த அவதார விசேஷத்தை தான் ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற நரசிம்மதனுர் அகௌணிகி என்பதாக. பெருமாள் இப்பேற்பட்ட ஒரு சரீரத்தை, அத்தியுதமான சரீரத்தை எடுத்துண்டது அந்த நரசிம்ம சரீரம் இருக்க, பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் நரசிம்மனாக எழுந்தருள் இருக்கிற திவ்யமங்கலம் இருக்க, அதுல எந்த விதமான தோஷமும் இல்லாததான். அகௌணிகின்னர் இது எதனா கொஞ்ச நாள் நாமெல்லாம் கூட சில சமயத்துல இந்த வேஷம் போட்டுக்கிறதுக்கே இல்லை. இப்பெல்லாம் வந்து அந்த ஒரு அட்டையில விற்கிறது சிங்கம் மாதிரி புலி மாதிரி எல்லாம் போட்டுக்கிறோம், நம்ம மூஞ்ச போட்டுக்க பசங்கள்லாம் போட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுனா கொஞ்ச நாளை போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி ரூபமாய் வருது என்ன கேட்டோம்னா அப்படி இல்லையா. நரசிம்மதனு ரகௌணிஹி அகௌணி நரசிம்மதனு பக்தகிரசா சமசமய சமுத்தவஸ்ட அப்படின்னு. இந்த பெருமாளுடைய திருமேனி எப்பவுமே அப்ராக்கிருத்தமான திருமேனி, ஆகையால அந்த அப்ராக்கிருத்தம், இது பிராகிருத்தமாக இருக்கிற வஸ்து கவுனமாக இருக்கும் அது கிடையாது. நரசிம்மருடைய பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எப்பவுமே அப்ராக்கிருத்தமாக இருக்கிறதுனால அந்த அப்ராக்கிருத்தமான திருமேனியை எடுத்துட்டேன் அப்படின்னார். அது அத்தம்னு மகரிஷி சொன்னார். அந்த அத்தம்னு மகரிஷி சொன்னதுக்கு அவரே சொல்லிட்டார், எல்லாரும் நினைக்கக்கூடியதாக இருக்கிற நமிருகம் ந மானுஷம்னு, ஒரு மனுஷனாவது இருப்பான் ஒரு சிம்மமாவது இருப்பான் ஏதோ ஒரு பணம் தவிர ரெண்டுமா சேர்ந்து இது ரெண்டுத்தினுடைய சேர்க்கைன்றது யாரும் பார்க்க முடியாதுன்றது இது அவர் மகரிஷியும் சொன்ன விஷயம். ஆனா சுவாமி தேசிகன் அந்த நரசிம்ம புராணத்திலேருந்து எடுத்து ஒரு விஷயத்த சொல்ற, அற்புதம்ன்றது எப்படிப்பட்ட அற்புதம்னா திரிநேத்திரனா இருந்துட்டு இருக்காராம். தபனேன் துவக்னி நயனஹா தாபான் அபச்சினோ அபச்சினோதுனஹான்ற காமாதிக அட்டகத்துல சூரியன் சந்திரன் அக்னி மூணு பேரும் உபத்திரம் ஒரு கண்ணாக இருந்துருக்க, மூணு பேரும் கண்ணாக இருந்திருக்கு, மூணு பேரையும் கண்ணாக உடைத்தானவராக பெருமாள் அவதாரம் பண்ற. இது அத்தியுதமான அவதாரம் இல்லையா, இப்பேற்பட்ட அவதாரம் இது. இதோட மாத்திரம் இல்ல, அந்த அவதாரத்துல நிருசிம்மனா அவதாரம் பண்ணச்சே நரசிம்மனாக இருக்கக்கூடியது சிம்மத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு செயலும், எம்பெருமானுக்கு இயல்பாக இருக்கக்கூடியதான செயலும் சேர்ந்து இருந்துருக்கு. அதுதான் அங்க சுவாரஸ்யமான விஷயம். ஆகையால இது அத்தியுதமானது என்று சொல்ற. நரசிம்மதனு ரகௌணிகி சமய சமசமய சமுத்தவச்ச பக்தகிரஹ பக்தகிரகா சமய சமசமய சமூகச்ச. இன்னொரு விஷயத்திலையும் இது அற்புதமானது. தன்னுடைய பக்தன் சொல்றான், பிரகலாதம் சொல்றான், தூணிலும் இருப்பான் குறும்பிலும் இருப்பான்னு சொல்றான். அந்த சொன்ன உடனே பெருமாள் அவதாரம் பண்ற, இத தட்டின உடனே அவதாரம் பண்ற. அப்போ பக்தஸ்யதானவசிசோ பரிபாலனாய ைலோக்கியமேதிலம் நரசிம்ம கர்ப்பம். இந்த நரசிம்ம தனு ரகவுணின்ற இந்த ஸ்லோகமும் பக்தத்திய தானவசிசோகம்னு சொல்ல வரதராஜ பஞ்சாசத்துல சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் நரசிம்மன் விஷயமாக வரதராஜ ஸ்தவத்திலையும் வரதராஜ பஞ்சாசத்திலையும் சொன்ன ஸ்லோகங்கள். ஆனா இந்த ரெண்டு ஸ்லோகங்களாலையும்
அந்த தேவபெருமாள் அத்திருவத்தின் எழுந்தருளி இருக்கிற மலை அத்தி மலை இருக்க அந்த மலையில கீழே அந்த குகையில அது குகை மாதிரி இருக்கும் உள்ள அந்த சிம்ம சன்னதியில போய் தேய்ச்சோமானாக்க அந்த கல்லுக்குள்ளேயே குடைஞ்ச ஒரு சன்னதி அது அங்க எழுந்தருளி இருக்கிற அழகிய சிங்க நரசிம்மர் மங்களாசாசனம் பண்ற என்பதாக பெரியோர்களுடைய வார்த்தை சமசமய சமுத்தவஷ்ட பக்த கிரகன் ஒரே சமயத்துல அவ சொல்லச்சு எங்குமுடன் கண்ணன்னு சொன்ன உடனே வாய் மூடுறதுக்கு முன்ன பெருமாள் அவதாரம் பண்ணிட்டேரா அதான் இங்க சுவாசம் பக்தகிர சமசமய யுகபத் அதுக்கு அர்த்த கேள்வி இது இங்க இருக்கானா அங்க இருக்கானா அப்படின்னு சொல்றதுக்குள்ள இங்க இருக்கானான்னு இவன் கேட்டுட்டே இருக்கிட்டே அதை தடறதுக்கு முன்னே பெருமாள் அவதாரம் பண்ணிட்டேரா அது அவருடைய அத்தியுதமான ஒரு விஷயம் சம்பேஜ சம்பவஸ்தே பிசினயதி பரேசதாம் வரத அப்படின்னு இப்படி மூணு காரணம் அந்த தேவபெருமாள் ரிசிம்மனாக அவதாரம் பண்ணி தாம் தாம் பரமபுருஷன்றத ஸ்தாபனம் பண்றாங்க அதுக்கு மூணு காரணம் முதல் காரணம் அப்ராகிருதமான ரிசிம்மனான திருமேனி சமசமய சமுத்தவச்ச பக்தகிரகான அந்த பிரஹ்லாதனுடைய வார்த்தை வாயில வந்துட்டே இருக்குச்சே அப்படியே அதே சமயத்துல அந்த சம்பத்துல இருந்து வெளிப்படுறது சம்பத்துல இருந்து வெளிப்படுறது சாமி தேசிகன் சாதிக்கிறார் ஒரு கம்பத்துல இருந்தா வெளியில வந்திருக்காரு இன்னும் எத்தனை கம்பங்கள் இருக்கோ அத்தனை கம்பங்கள்லயும் இன்னைக்கும் நரசிம்மன் இருக்காருன்னு சொல்லுற கிராமங்கள்லாம் நிறைய கம்பங்கள்லாம் இருக்கும் வாசல்ல கம்பம் கூடத்துல கம்பம் எல்லா கம்பமும் இருக்கும் நரசிம்ம ஜெயந்தி இன்னைக்கு எல்லா கம்பத்திலையும் பெருமாள் நரசிம்மன் எழுந்துள்ள இருக்கிறதாக நரசிம்மனே தான் சுவாமி தேசிகனே சாச்சிட்டாரு அதனால எல்லா கம்பத்துக்கும் கம்பத்துக்கெல்லாம் கோலம் போடுவா இப்பதான் பில்லரே இருக்கிறது இல்லையே எங்க கோலம் போடுறதோ தெரியல கம்பம் இருக்கிறதா நினைச்சிருந்த ரெண்டு பக்கத்துலயும் கோலம் போட்டமான கூட விசேஷம்தான் அதுல ஆகையில இப்படி நரசிம்மன் அவதாரம் பண்ணாருன்னு சொல்லி சொல்றோம் இந்த நிருசிம்மாவதாரத்துல தானவ சிசோகம் ஒரு அசுர குழந்தை தேவத குழந்தை கூட இல்லை ஆனா அவன் பக்தன் பெருமாள் தன்னுடைய பக்தன்னு சொல்லச்சே இவன் யாருன்றத பாக்குறது இல்லை இவன் தேவனா மனுஷனா அல்லது ராட்சசனான்றதெல்லாம் பாக்குறது இல்லை பக்தன்றது ஒண்ணுதான் அவர் கண்ணுல படுறதை தவிர வேற ஒண்ணு பாலனும் பரிபாலனம்னு ரெண்டு வார்த்தை வருது அந்த பாலனத்தோட கூட பரிபாலனம் பரின்ற ஒரு சப்தத்தையும் சேர்த்து சொல்ற உபசர்க்கத்தையும் சேர்த்து சொல்ற பாலனம்ன்றது ரக்ஷணம்னு அர்த்தம் ரட்சிக்கிறது பரிபாலனம்னாக்க எதிரியே இல்லாத மாதிரி இருந்து அந்த எதிரிகளை அழித்து இவனை ரக்ஷணம் பண்றான் இவன் இனிமே ஒரு விதமான பயமும் இல்லாமல் சஞ்சரிக்கும்படியாக பண்றது இருக்கு அதுதான் பரிபாலனம் அப்படி பரிபாலனம் பண்றதுக்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணேர் என்பதாக வரதராஜ பஞ்சாசத்து ஸ்லோகத்துல சாய்க்கிறேன் மேற்பட்ட அந்த எம்பெருமான் இவர் பட்டர் ஆச்சரியமாக இதே திசையை மங்களாசாசனம் பண்ற இந்த பக்தனுக்காக அவதாரம் பண்ற திசையில பெருமாள் எப்படி எழுந்துள்ள இருக்கன்றது ஹரி தசையோ பசியன்னை ஔத்பத்திகம் கடனாத்புதம் நரமுத ஹரிம் திருஷ்டுவா ஏகைக்கம் சமுத்விஜதே ஜனஹ இதி கில சிதா க்ஷீரன்யாயேன சங்கமிதாங்ககம் ஸ்போடசத மகாதந்திரம் ரங்கேந்திர சிம்ஹம் உபாஸ்மகே ரங்கநாதன சொல்ற ரங்கேந்திர சிம்ஹம் உபாஸ்மகே அந்த ரங்கேந்திர சிம்ஹமாக எழுந்துள்ள இருக்கவர் நிருசிம்ம தசையோ பெருமாள் நரனாகவும் சிம்மனாகவும் எழுந்திருக்கார் ரெண்டு யுகபத்து ஒரே சமயத்துல ஒரு சமயத்துல மனுஷனா இருந்து ஒரு சமயத்துல சிம்மனா அவதாரம் பண்ணல நரசிம்மமா அவதாரம் பண்ணிருக்க அந்த திசையில ஔத்பத்திகம் கடனாத்பூதம் பசியன் ஜனகா அப்படின்னு பெருமாளுக்கு மாத்திரம் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் என்னன்னா அகடித கடனா சாமர்த்தியம் எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்க வைக்கிறது பெருமாளுடைய ஒரு விசேஷம் அந்த அகடித கடனா சாமர்த்தியம் கிரண்யகசிப்பு நினைச்சுண்டான் தனக்கு எந்த விதத்திலையும் மரணம் வராதுன்றதுக்காக தான் வரக்கூடாதுன்றதுக்காக தான் பிரம்மாவனிடத்துல
வரன் வாங்கினான். மனுஷனால வரக்கூடாது, மரணம் வரக்கூடாது, தேவதையால வரக்கூடாது, பிராணிகள்னால வரக்கூடாது, சாயங்காலம் வரக்கூடாது, காத்தால வரக்கூடாது, மத்தியானம் வரக்கூடாது, ராத்திரி வரக்கூடாது, உள்ள வரக்கூடாது, வெளியில வரக்கூடாது, ஆயுதத்தினால வரக்கூடாது, இது ஈரமா வரக்கூடாது, உலந்ததா வரக்கூடாதுன்னு இப்படி எத்தனை எத்தனையோ கண்டிஷன், எத்தனை எத்தனையோ தான் எப்படி எப்படி எல்லாம் நினைச்சிருந்தானோ அப்படி மொத்தத்தையும் நினைச்சிருந்து இது இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒருத்தனுக்கு மரணம் வரத்துக்கு சம்பாவனை இல்லை என்பதை நினைச்சிருந்து அவன் கேட்டான். ஆனா இது இது எல்லாம் இதுக்கு மேல ஒண்ணும் ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அது அகட்டம்னு நினைச்சின்றத கடனம் பண்ண வச்சவ. அப்பா இதுக்கு மேலையும் ஒண்ணு இருக்கு, ஆ கேள பண்றேன். சமசமய சமுத்பவச்ச பக்திரஹன பிரகலாதனுக்கு சொல்லச்சே அவன் சொல்லச்சே வந்ததுன்றது. பக்தகிரக அப்படின்னு சொல்லச்சே பிரம்மாவும் எம்பெருமானுடைய பக்தர் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆசிரித பரதந்திரனாக இருந்துருக்கு பிரகலாதன் சொல்றான். எல்லா இடத்துலயும் இருந்துருக்கான்னு சொன்னதுக்காக பிரகலாதன் வார்த்தைக்காக இங்க அவதாரம் பண்ணுறது, அந்த தூண்ல இருந்து அவதாரம் பண்றது ஒரு பங்கு இருக்கட்டும். இன்னொரு பங்கு பார்க்கணும், பிரம்மாவுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு. பிரம்மாவைதான், பிரம்மா ருத்ரன் இவர்கள்லாம் கிரண்யகசிப்புக்கு வரன் அளித்தார்கள். அவளுடைய வார்த்தையெல்லாம் பொய்யாக கூடாதுக்காக தான் அவர் நிருசிம்மனான ஒரு அத்தியுதமான ரூபத்துல அவதாரம் பண்ணேன். கார்த்தால இப்படி எப்படி எப்படி எல்லாம் தனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சானோ அப்படியே ஆகட்டும்னு பிரம்மாவும் வரன் அளித்ததுனால பிரம்மா வார்த்தையும் அந்த வரணும் பொய்யாகாமல் அகடித கடனா சாமர்த்தியத்தினால அவதாரம் பண்ணிருக்க. இது ஔத்தத்திகம், அவருக்கு இயல்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிருசிம்மனை சேவிச்ச உடனே வெறும் நிருசிம்ம வெறும் நரசி சிம்மத்தை பார்த்தாலோ வெறும் மனுஷனை பார்த்தாலோ அதுல ஒரு பெரிய பிரீத்தி ஏற்படாது. சத்தியமாக இருந்திருக்கிற நிருசிம்மன், அதாவது சிம்மம் முகத்தோடு எழுந்துள்ள இருக்கிற நரன் உடம்பு மனுஷனாகவும் முகம் மாத்திரம் சிம்மமாகவும் இருக்கிற ஒரு அத்தியுதமான ஒரு சேவையை சேவித்த உடனே பாலில் சக்கரை போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தோம். வெறும் பால் சாட்டமானா அது ஒரு விதமான ருச்சியா இருக்கும், நன்னா இல்லாத பால் கூட சக்கரை போட்டு சாட்டமானா நன்னா இருக்கும். அப்பேற்பட்டதாக இருந்திருக்கு நிருசிம்மனுடைய சேவைன்னு சொல்ற. நரமுத ஹரிம் திருஷ்டுவா ஏகைக்கம் சமுத்திஜதே மனஹா இது கில சிதாட்சீரன் நியாய சிதாட்சீரன் நியாயே சங்கமிதாங்ககம் ஸ்போடசட மகாதமஸ்திரம் ரங்கேந்திர சிம்மம் உபாஸ்மகே என்று மங்களாசாசனம் பண்ற பட்ட சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. இவர் அவதாரம் பண்றாச்சே இந்த கண்ணெல்லாம் குரூரமா இருக்கு, இதெல்லாம் வேற விஷயம். பட்டல பீஷணே சரபசாட்ட ஹாஹோத்பதே ஸ்வரக்ருதி பரிஸ்புட பிரகுடிக்கேபி வக்ரே கிருதே இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்படியே இவர் என்ன அந்த பெருமாள் அவதாரம் நிருசிம்மனா அவதாரம் பண்ணச்சே இவர் கபட சிம்மம், நிஜமான சிம்மமான இவர். அவருடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்குன்னா இந்த சிம்மத்துக்கு கீழெல்லாம் இந்த மேலே கீழே எல்லாத்துலேயும் பிடரி மயிரெல்லாம் இருக்கும், அதை பார்த்தாலே பயங்கரமாக இருந்துட்டு இருக்குமா. அப்படி ஒரு பயங்கரமாக இருந்துருக்கு. அதோட ஒரு பெரிய அட்டகாசம் பண்ற, அப்படி சிரிச்சுட்டு ஒரு கர்ஜனை பண்ணிட்டு பெருமாள் அவதாரம் பண்ற. அந்த கர்ஜனைய பார்த்த உடனே அந்த கர்ஜனை பார்த்த உடனே அப்படியே இருந்த அந்த எதிர இருக்கிற ஹிரண்யகசிப்பு வார்த்தையே சொல்ல முடியாது, அப்படியே போயிட்டான். ஒன்னும் ஸ்தம்பமாயிட்டான், ஸ்தம்பிச்சு போயிட்டான். என்னது என்னன்னு தெரியல. இங்க பாவம் பிரகலாதன் அங்க பக்கத்துல இருக்கேன், கொஞ்சம் தூரத்துல இருந்துட்டு இருக்கேன், அவர் பேந்த பேந்த முயற்சின்னு இருக்கேன். இது என்னது, இப்படி ஒரு சப்தம் வருது, இப்படி ஒரு அவதாரமா, இது என்ன பெருமாள் அவதாரம் பண்ணுவேன், இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல பிரகலாதன். புறக்குதி பரிஸ்புடே அந்த நகரத்தை புருவங்கள்லாம் அப்படியே துடிக்கணும். ஒருத்தனுக்கு கோபம் இருக்குன்னாக்கா அந்த முகத்துலதான் அந்த கோபம் தெரியும், அதுலயும் அந்த புருவத்திலையும் கண்ணுலையும் தான் தெரியும் அந்த கோபம்ன்றது. அது அதோட அந்த பார்த்த மாத்திரத்தினாலேயே அந்த புருவ நெருப்புனாலேயே அவ்வளவு கோபமா இருக்கிறதுன்றது தெரியுது. அப்பேற்பட்ட அந்த பெருமாள் அதுக்கப்புறமா பிரகலாதனை எப்படி பாக்குறாருன்ற விஷயத்த நம்ம அடுத்தது வரலாம்.
அதே திருக்கண்களை கொண்டு பிரஹ்லாதனை பார்க்கறேன். பார்க்கச்சே எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னு சொன்னா ஒரு தாமரப்பூவால தடவி கொடுக்கற மாதிரி இருந்திருக்கான். இப்போ இதனாலதான் அவருக்கு ரெண்டு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விஷம விலோச்சனம் ஈடே வேகவதி புள்ளின கேளு நரசிம்ஹம்னு சொன்னான். விஷமம்ன்றது இருக்க விஷமம்னாக்கா ஒத்தப்படைன்னு சொல்றதுல வரைச்சு மூன்று கண்களோட பெருமாள் சேவை சாய்க்கிறதுனால விஷம விலோச்சனம் மூன்று கண்களோட ஒத்தப்படை இலக்குல இருந்திருக்கிற திருக்கண்களையுடைய எம்பருமான சேவிக்கிறேன்னு ஒரு அர்த்தம். விஷம விலோச்சனம் ஒரே கண்ணே ஒத்தனுக்கு பார்த்தோம்னாக்கா அந்த பார்வை ஒண்ணுனாலேயே எல்லாம் எல்லா நாடியும் அடங்கி போய் ஒண்ணுமில்லாத போயிடுறான் ஒத்தன். இன்னொத்தனா அவன் விஷயத்துல அருள் புரியறே அவனுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட விஷம விலோசனத்தோட பாக்குற சுவாமி சங்கல்ப சூரியோதயத்துல ஆச்சரியமா சாதிக்கிற இவருடைய அட்டகாசம் என்ன, சிம்மமா இருக்கிறதுனால கர்ஜனை பண்ற அந்த கர்ஜனம் பெரிய அட்டகாசமா இருந்திருக்கு. அது எப்படிப்பட்டதாக இருக்குன்றத சொல்ற. பிரஹ்லாத கிளாதனானி பிரணத சுரகண பிராணன பிரீணனானி பிரத்யூடஸ்தேமீம பிரளய கனகடா கோஷனாடம்பராணி. இந்த பிரத்யூஷ சமயத்துல, பிரத்யூஷ சமயம்னா பிரதோஷ காலம். இந்த பிரதோஷ காலம்ன்றது எது பிரதோஷ காலம்ன்றது பார்க்கணும். சூர்யாஸ்தமனத்துக்கு, அதாவது சூரியன் அஸ்தமிக்கிற சமயம், சந்திரோதயமும் ஆகாமல் சூரியனும் சந்திரனும் இல்லாத இருந்திருக்கிற ஒரு சமயம் இது பிரதோஷ சமயம்னு சொல்லி சொல்றது. அந்த சமயத்துல இப்போ பிரத்யூடஸ்தேம பீம பிரளயன பிரளய கன கடா கோஷணா டம்பராணின்னு சொல்லி சொல்றது. இவருடைய ஆடம்பரம் அட்டகாசங்கள்லாம் எப்படி இருந்துருக்கு, பிரளய மேக பிரளய காலத்துல இருந்துருக்கிற மேகங்கள்லாம் கர்ஜித்துனாக்கா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு அட்டகாசத்தோட இவருடைய அவதாரம் ஏற்படும். அந்த நரசிம்மனுடைய கர்ஜனைய கேட்ட உடனே பிரஹ்லாத கிளாதனானின்னு பிரஹ்லாதனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கான். பிரஹ்லாத கிளாதனானி, ஏன் குழந்தைக்கு சந்தோஷம் வரும், பிரஹ்லாதனுக்கு என்னத்துக்காக சந்தோஷம் வரும், சம்பாத்தையும் கேட்டு பெருமாள் அப்படியே நடந்துட்டேரேன்ற ஒரு சந்தோஷம். இவன் சொல்றான் தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான்னு சொன்ன வார்த்தைய கேட்ட மாத்திரம் அதே மாதிரியே நரசிம்மன் எழுந்திருந்த பார்த்த உடனே அந்த பிரஹ்லாதனுக்கே ஒரு பெரிய சந்தோஷமா. நமக்கே நம்ம குழந்தைகள்லாம், நாமளும் குழந்தைகளா இருக்கச்சே அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கோம். நம்ம குழந்தைகள் விஷயத்துலயும் அந்த சந்தோஷத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குழந்தைகள் எதனா நம்ம கேட்டாள்னாக்க, எதனா ஒரு வஸ்து சாயங்காலம் ஆபீஸ்ல இருந்து வரச்சே வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி கேட்டாக்க, அந்த வஸ்துவை நம்ம ஞாபகமா வாங்கிட்டு வந்து உள்ள நுழையச்சேயே குழந்தை நம்ம பார்க்கச்சேயே அந்த வஸ்துவை கையில எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்தோம்னாக்க அந்த குழந்தைக்கு ஒரு பிரமாதமான ஒரு சந்தோஷம் ஏற்படும். இந்த சந்தோஷத்தை நம்ம அம்மா அப்பா பண்ணினது நாமளும் அனுபவிச்சிருக்கோம், நம்ம குழந்தைகளும் அந்த சந்தோஷத்தை இப்பவும் அனுபவிச்சுட்டு இருக்கா. அதே சமயத்துல இல்லடா கண்ணா அது மறந்து போயிட்டா நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னோம்னா அது என்னதான் இருந்தாலும் நாளைக்கு எவ்வளவு இன்னும் அதை கேட்கறதுக்காட்டில இன்னும் நிறைய வாங்கி கொடுத்தா கூட அந்த கேட்கச்சே வாங்கி கொடுக்கலன்னாக்க அந்த குழந்தையினுடைய முகத்துல அந்த சந்தோஷம் இருக்காது, இந்த சந்தோஷம் அப்புறம் வாங்கி கொடுக்கறதுல இருக்காது. இப்ப பிரஹ்லாதம் சொன்ன உடனே பெருமாள் அவதாரம் பண்ணிட்டே பெருமாள் நேரம் ரசுமனா வந்தவுடன் இதனாலதான் அவருக்கு பெரிய சந்தோஷமா. இது பிரஹ்லாதனுக்கு மாத்திரம் சந்தோஷம் இல்ல, பிரணத சுரகண பிராணன பிரீணனானின்னு யாரெல்லாம் எம்பெருமான சேவிக்கிறவாளாக இருந்திருக்காளோ, தேவதைகள்லாம் ரிஷிகள் இப்படி யார்கள்லாம் இருந்திருக்காளோ எல்லாருக்கும் ஒரு வாழ்வு அளிக்கிற மாதிரி இருந்திருக்கான். சந்தோஷத்தை உண்டு பண்றதோட மாத்திரம் இல்ல, பிராணன பிரீணனானி அப்படின்னு அப்பேற்பட்ட அந்த நரசிம்மனுடைய அற்புதமான அட்டகாசம் இருந்திருக்க, அந்த அட்டகாசமே அஸ்மத்பீதி வியபோகம் விததத்து, நம்மளுடைய பயத்தை போக்கடிக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகன். இந்த இடத்துல
இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது. ஒரு வஸ்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெருப்பு இருக்கு, நான் தொட்டா சுடுறது, இன்னொருத்தர் தொட்டா ஜில்லுன்னு இருக்குமா? ஒரு பெரிய கர்ஜனை இடி இடிக்கிறது, அந்த இடி இடிச்சாக்கா குழந்தை அப்படியே அல்லறது, இன்னும் பெரியவாளுக்கும் பயமா தான் இருந்துருக்கு. இப்ப இடி அடிக்கிறதுன்னு சந்தோஷமா ஒருத்தருக்கு இருக்குமா? அது பெரிய இடி இடிச்சதுன்னாக்கா எல்லாருக்குமே தான் பயமா இருந்துருக்கும். இப்ப இந்த இடத்துல ஒத்தனுக்கு பிரஹ்லாதனுக்கு சந்தோஷமா இருந்துருக்கு. இதே அது எதிர இருந்துருக்கிற கிரண்யகசிப்புக்கு பயங்கரமா இருக்கு, பிராணமே விட்டுட்டான், தீர்ந்து போச்சு, ஒண்ணுமே இல்ல, பிராணம் போயிட்ட பிராயம்தான். ஒரு வஸ்துவே ரெண்டா இருக்குமா ஒரு கேள்வி வரும். இதுல நிறைய விஷயங்கள் ரகசியத்ரய சாரத்துல சுவாமி சாத்திருக்க. ஒரு வஸ்து ஒருத்தருக்கு பிடிக்கிறதாகவும் இன்னொருத்தருக்கு பிடிக்காததாக இருக்கிறதுன்றது அவளுடைய கர்மாவனாலன்னு சொல்லியிருக்க. எனக்கு சக்கர பொங்கல் பிடிக்கும், பசங்களுக்கு எல்லாம் சக்கர பொங்கல் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களுக்கு எல்லாம் புளியோரை பிடிக்கும், எனக்கு அவ்வளவா பிடிக்காது புளியோரன்னு வச்சுட்டாக்க. இப்ப எது இந்த வஸ்து ரெண்டு வஸ்துவனுடைய ஸ்வரூபம் அதனுடைய நிலைப்பாடு ஒன்னாதான் இருந்துருக்கு. அவளுடைய புண்ணிய பாப்பங்கள்னால அது பிடிக்கிறதாகவும் பிடிக்காததாகவுமா இருந்துருக்கு. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் ரிசம்மனுடைய ஒரு அட்டகாசம் இருந்துருக்க. இந்த சப்தம் பிரஹ்லாதனுக்கு சந்தோஷம் உண்டு பண்றது, இதே அசுர கூட்டம் மொத்தத்துக்கும் அப்படியே அப்படியே நடு நடுங்க வைக்கிறது. சகோஷோதாத்ராஷ்டானாம் ஹிருதயானி வியதாரயது. கண்ணனும் அர்ஜுனமா சேர்ந்து அந்த தேர்த்துல இருந்துட்டு அந்த பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு அர்ஜுனனுடைய ஒரு சங்கத்தை ரெண்டு பேருமா எடுத்துட்டு சங்கத்தை எடுத்துட்டு பும் பும் பும்னு ஊதுற இந்த சப்தத்தை கேட்ட உடனே திருதராஷ்டிரனுடைய சைன்யம், துரியோதனனுடைய சைன்யம், அந்த துரியோதனனுடைய சைன்யத்துல இருக்கிறவன் மொத்த பேரும் அப்பவே பிராண விட்டா. அடுத்தது யுத்தத்துல தோத்து போறதுன்றது ஒரு ஃபார்மாலிட்டி தான், வேற ஒண்ணும் இல்லை, அப்பவே போயிட்டா. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஆச்சரித்தாளுக்கு அந்த சிம்மனுடைய அட்டகாசம் இருந்துருக்க. இது அதை வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஆச்சரித்த விரோதிகளுக்கு இது அப்படியே பிராணனையே எடுத்து விடுறதா இருந்துருக்கு. அதி பயங்கரமாக இருக்குன்றதான் சொல்றார். இங்க சுவாமி தேசிகன் தயாசத்தக்கத்துல சாதிக்கிறார். தயாதேவிதான் அந்த திருவேங்கடமுடியான 10 அவதாரையும் எடுக்க பண்ணாலும் ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு காரணம். ஜெகத் ரக்ஷணத்தை எல்லாத்துக்கும் காரணம் லோக ரக்ஷணத்துக்காக பண்ண. தட்டாபடல பீஷணே சர்வசாட்டோட்பட்டை ஸ்புரத் கிருதி பரிஸ்புடத் பிரகுடிகே பிபக்த்ரே கிருதே தயே விருஷகிரீசிது தனுஜடிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதிர் திருஷ்யசே. சரோஜ சதிருஷா திருஷா சமுதிதா கிருதிர் திருஷ்யசே. அந்த நிசிம்மனுடைய திருக்கண்கள்ல போய் தய பூந்துட்டான். அந்த நிசிம்மன் ஆகியல தான் தட்டாபடல பீஷணே சர்வசாட்டு சொல்லச்சே பார்த்தோம்னா ஸ்புரக்குதி பரிஸ்புடேன்னு சொல்லச்சு பிருகுட்டிக்கேபி வக்ரே கிருத்தேன்னு சொல்லாச்சு. அந்த கண் புருவத்துல தான் சொன்ன, கண்ணுல கோபத்துக்கு சொல்லல அந்த இடத்துல. இது சப்தஸ்வாரஸ்யத்துக்காக சொல்றதே தவிர இதையே அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த இடத்துல பாருங்க, இந்த தயாதேவிக்கு எப்பவுமே அனுகிரகம் தான் பண்ணுவாளே தவிர நிகிரகமே பண்ண மாட்டேன். அதே மாதிரி பெருமாளுக்கு வந்த கோபமும் பார்த்தோம்னாக்க அது வரவழைச்சென்ற கோபம், இயல்பான கோபம் இல்லை. பெருமாளுக்கு திருக்கண்கள்ல இயல்பா இருக்கிறது அனுகிரகம் தான். இது வரவழி சென்ற கோபம். நாமளே பசங்களை பயமுறுத்துறதுக்காக சில சமயம் அப்படியே ரொம்ப கோபமா இருக்க மாதிரி முறைச்சி பாக்குறதெல்லாம் பண்ணுவோமே, அந்த மாதிரி இங்கேயும் ஹிரண்யகசிப்புக்கு அனுகிரகம் தான் பண்ணிருக்கேன்.
ஆனா அந்த பயமுறுத்தத்துக்காக வந்த கோபம் அவருக்கு இயல்பானது இல்ல. அந்த திருக்கண்ணன் அந்த இயல்பான இருக்கிறதுனால அந்த நிலையை கொண்டு கட்டாட்சிக்கிறேரா பிரகலாதன் சரோஜ சதிருஷா திருஷா என்ன ஹே தயாதேவி நீ என்ன பண்ற சரோஜ சதிருஷா திருஷா தனுஜடிம்ப தத்தஸ்தனா இந்த தாமரைக்கு தகுந்ததாக அவ்வளவு மென்மையான உன்னுடைய கட்டாட்சத்தினால சிம்மனுடைய கட்டாட்சத்தினால தனுஜடிம்ப தத்தஸ்தனான் பிரகலாதனுக்கு பாவம் என்னைக்கு குருகுலத்துக்கு போனானோ அன்னில இருந்து பிரகலாதனுக்கு ஒழுங்கான ஆகாரம் கிடையாது. என்ன எல்லாரும் ஹிம்ச பண்றான். ஹிரண்யகசிப்பு என்னென்ன விதமா ஹிம்ச பண்ணமோ அத்தனை விதமாவும் ஹிம்ச பண்ணியாச்சு. அத்தனை விதமா ஹிம்ச பண்ணினதுனால அதோட பிரகலாதனால நிச்சயமா பெருமாளை தியானம் பண்ண முடியல. இதனால உடம்பு மெலிந்து போயிட்டான். உடம்புல அப்படியே என்ன சொல்றது அந்த புஷ்டியா ராஜகுமாரனா இருக்க வேண்டியவன் ஒரு ரொம்ப ரொம்ப மெலிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாத இருந்திருக்கான். இப்ப நிருசிம்மாவதாரம் பண்ண உடனே அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் வந்து விழருது. குழந்தை தன்யபானம் மாதிரி அந்த கட்டாட்சத்தினால ஒரு அமிர்தத்தை சாட்டா எப்படி உடனே புஷ்டி அடைவானோ அந்த மாதிரி பிரகலாதனுக்கு ஒரு புஷ்டியை ஏற்படுத்துறதான். இது ஒரு பங்கு. சரோஜ சதிருஷா திசா சமுதிதா கிருதிஷ்ட திருஷ்யசை இது சமுதிதா கிருதி அப்படின்னா எம்பெருமானுக்கு இயல்பாக ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஆக்கிருதி. அதாவது நன்னால் அந்த ஆக்கிருதி எதனால வருதுன்னாக்க இந்த கோபத்தை காண்பிச்சாக்க அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய இயல்பான நிலைன்றது தெரியாது. ஆகையால அவருடைய இயல்பான நிலையும் அந்த திருக்கண்களில் காமிக்கிறேன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற. இது வாஸ்தவம். இதுவரைக்கும் அவதாரத்துல இருந்த நிலையை நாம பார்த்தோம். இப்படி அத்தியுதமான அவதாரத்துல அழகிய சிங்கராக தேவசாய்க்கிற பிரகலாதனுக்கு ஆனா இதை பார்த்த உடனே அங்க இருக்கிற மகா மொத்த பேரும் தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றான். பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற யாரும் கிட்ட இருக்க முடியல. எல்லாருக்கும் அதிபயங்கரமா தான் இருந்துருக்கு. இருந்தாலும் கிரண்யகசிப்பு வதம் பண்ணிட்டேன்றதுனால ஒரு பெரிய சந்தோஷம். ஆகையால ஸ்தோத்திரம் பண்றேன். நபோஸ்மி அனந்தாய துரந்த சக்தையே விசித்திர வீரியாய பவித்ர கர்மணே விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி சையமான் குணைஹி ஸ்வலீலையா சந்ததே வியாத்மனே. பிரம்மாவனுடைய ஸ்தோத்திரம் மகரிஷி சொல்ற வார்த்தை இது. அவ்வியாத்மனே அழிவில்லாததாக இருக்கின்றவனே அந்த பெருமாளை பார்த்து சொல்றவன் உனக்கு ஒரு நமஸ்காரம். அனந்தாக இந்த இடத்துல அந்த இடத்துலன்னு இல்லாத எல்லா இடத்துலையும் நீக்கமர தேச கால பரிச்சேதம் இல்லாமல் தேச கால வஸ்துன்னு சொல்றது மூன்று விதமான அளவு இல்லாமல் எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் எதிலும் இருக்கிறவனாக இருந்திருக்கிறவர். துரந்த சக்தியேன்ன இதுதான் அகட்டித கடனா சாமர்த்தியம். நம்ம பெரியவாள்லாம் ஒரு சப்தத்தை போடுறாங்க, அதாவது அவ ஸ்தோத்திரங்கள்ல சொல்றான்னாக்க அதுக்கு மூலமாக இருக்கும். அதுக்கு மூலமா மகரிஷி வாக்கியம் இருக்கும், ஆழ்வார்களுடைய வாக்கியம் இருக்கும். அந்த மாதிரி எதனா தான் இருக்கும். பட்டருடைய சீசத்தில சொல்லச்சே அகடித்த கிட்டனா சாமர்த்திய இயல்பாக இருந்திருக்கிற அகடித்த கிட்டனா சாமர்த்தியத்தை சாய்க்கிறேன். அதுதான் துரந்த சக்தியு மகரிஷி சொன்ன வார்த்தையை இப்படி மாத்தி சொல்றேன். தான் உள்பட இந்த இரண்யகசிப்பு வதம் பண்றதுன்றது நடக்காதுன்னு நினைச்சத நடக்கும்படியாக பண்ணினது அப்படிப்பட்ட சக்தியை உடையவன் எம்பெருமான். விசித்திர வீரியாயன் வீரியத்திலையும் விசித்திர வீரியம்னா வீரியம்னால என்னன்னாக்க ஒரு பெரிய பராக்கிரமத்தோட ஒரு செயலை செஞ்சுட்டோம்னா அதனால எந்த மாறுபாடும் அடையக்கூடாது. அப்படியே மூச்சு வாங்கிட்டு அப்படியே உடம்புலாம் தனித்தனியா போயிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே எப்படி இயல்பான நிலையோ அந்த நிலையில இருக்கணும். பெருமாளுடைய இருக்கிறது விசித்திர வீரியமும் இப்பேற்பட்ட ஹிரண்யகசிப்பையும் வதம் பண்ணிட்டு அவர் தன்னுடைய சுபாவத்திலிருந்து எந்த விதமான மாறுபாடும் இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்கிற பிரகலாதனை கட்டாட்சி சென்றிருக்கிறான். பவித்ர கர்மனை இப்படி நிருசிம்மன் பண்ற
ஒரு செயல யார் கேக்குறாளோ யார் சொல்றாளோ நம்மள பாக்க போறது இல்ல இப்போ அவாளுக்கெல்லாம் கூட ஒரு பரிசுத்தியை ஏற்படுத்துறது அவளுடைய பாபங்களை எல்லாம் கூட போக்கடிக்க கூடியதாக இருந்தது அப்பேற்பட்ட ஒரு செயலை செயல் திறனை உடையவர் பெருமான் விஸ்வஸ்ய சர்க்கஸ்திதி சஞ்சமான் குணைகி சொலீலையா சந்ததத்தே சிருஷ்டி பிள்ளைங்கள்லாம் ஒரு விளையாட்டாக பண்றேருன்னு அவரை ஸ்தோத்திரம் பண்றேர் பிரம்மா அவருடைய பிள்ளை ருத்ரன் அவர் வெறும் இருப்பேரா அவரும் ஸ்தோத்திரம் பண்றேன் என்ன இவா ரெண்டு பேரா சேர்ந்துதான் ஹிரண்யகசிப்புக்கு இவ்வளவு பெரிய பலத்தை கொடுத்தவா ஆகையால் அவர் ஸ்தோத்திரம் பண்றேர் கோபகாலோ யுகாந்தஸ்தே ஹதோயம் அசுரோல்பகா தத்சுதம் பாஷ்ய உபசிருத்தம் பக்தம் தே பக்தவத்சல இது சிவபெருமானுடைய வார்த்தை இது கோபகாலம்ன்றது மகாப்பிரளய காலம் தான் உமக்கு கோபகாலம் அப்படிப்பட்ட கோபத்தை எடுத்துக்கிறதுக்கு இது விளையாட்டா அது கோபம் மாதிரி நடிச்சே போறோம் இவன் அத்தியல்பகன் அயம் அசுரஹா அல்பகா இவன் ஒண்ணுமே இல்லை உம்மல் உம்முடைய ஒரு பிரபாவத்துக்கு பெருமைக்கு எதிர இவன் ஒண்ணுமே இல்லாதவன் இவனை நீர் அழிச்சுட்டே ஹதஹா அப்போ என்ன சொல்றன்னு பக்கத்துல பையன் இருக்கான் அவனை பார்த்துக்கோமே அந்த பையனை பார்த்துக்க இவன் பையனா பார்க்காதியோன்னு தத்சுதம் பாகி உபதிருத்தம் பக்தம் தே பக்தவத்சலன்னு எப்ப பார்த்தாலும் உண்மை தீய சொற்களால சொல்லிட்டு உண்மை பழிச்சுட்டே இருந்த ஹிரண்யகசிபனுடைய பிள்ளைன்னு அவனை பார்க்காதீ பக்தம் தே பாகி அவனை பக்தன்னு பார்த்து அவனை அசுர பக்தவத்தல நீ பக்தவத்தலனாக இருக்கிறதுனால அவனை நீ அனுகிரகம் பண்ணணும்னு சிவபெருமான் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற மாங்கல்யஸ்தவம்னு விஷ்ணு தர்மோத்தரத்துல சொல்லியிருக்க ஒரு விஷயம் பெருமாளுடைய அத்தியுதமான செயல்களை சொல்லி பெருமாளிடத்திலிருந்து மங்களத்தை பிரார்த்தனை பண்ற ஸ்தவம் அது அதுவும் சிவபெருமான் சொன்னதுதான் அது யதீக்ஷண ஜோதிஷி மண்டலம் பிரலீன மீஷன் நரராஜ பாஸ்வத்திருக் மமாஸ்து மாங்கல்ய விவருத்தையே நம விவருத்தையே ஹரிஹின்னு சொல்றார் அந்த மாங்கல்யத்தோர்ல அந்த பெருமாளுடைய கட்டாட்சம் அவருடைய பார்வை அவருடைய தேஜஸ் கணக்கு இருந்துட்டுனாக்க பகலோன் பகல் விளக்காகன்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற மாதிரி சூரியனுடைய ஒரு பிரபாவம் மொத்தமே பகல்ல ஏற்றி வைக்கிற வழக்காட்டம் ஆயிடுமா சூரியனுக்கே ஆயிடுத்துனாக்க அப்புறம் மீதி பேரெல்லாம் கேட்கணுமா சந்திரனுக்கெல்லாம் கேட்கணுமா யாருக்கும் வேணும் ஒன்றும் பேசவே வேண்டியதில்லை அப்படிப்பட்ட ஆச்சரியமான ரூபத்தை தரிச்சிருக்கிறவாஸ்து மாங்கல்ய விவருத்தையே ஹரிகின் ஆச்சரியமான ரூபம் என்ன அந்த சிம்ஹாவதாரம் அசேஷ தேவேச நரேஸ்வரை சதாஸ்துதம் யச்சரிதம் மகாத்பூதம் இந்த நிருசிம்மனுடைய சரித்தம் எப்பேற்பட்டது அத்தமான சரித்தம் அசேஷ தேவ அசேஷ தேவேஷ நரேஸ்வரை சதாஸ்துதம் லோகத்தில் இருந்திருக்கிற எல்லா தேவர்களுடைய ஈஸ்வரன்கள் தேவர்கள் ஈஸ்வரன்கள் நரேஸ்வரன்கள் இந்த ராஜாக்கள் எல்லாராலையும் சதாஸ்துவந்தம் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணப்படுவதாக இருந்திருக்கு இங்க நிருசிம்மன ஸ்தோத்திரம் பண்ற பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ற ருத்ரன் ஸ்தோத்திரம் பண்ற இந்திரன் ஸ்தோத்திரம் பண்ற ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற பிதற்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ற சித்தாள் ஸ்தோத்திரம் பண்ற வித்யாதரால் நாகாள் மனுக்கள் பிரஜாபதிகள் கந்தர்வாள் தாரணாள் யக்ஷாள் கிம்புருஷாள் இப்படி வைதாலிகள் சின்னரால்னு சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ற அப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் ஆச்சரியமான அற்புதமான சரித்திரம் சர்வலோகார்த்திஹரோ மகாஹரிஹி லோகத்தில் யார் யாருடைய துன்பம் யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கோ அத்தனை பேருடைய துன்பத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கு அப்பேற்பட்ட மகாஹரிஹி மகாஹரினாக்க பெரிய சிம்மமாக இருந்திருக்கவர் நரசிம்மனாக இருந்திருக்கவர் அந்த ஹரி
அந்த பெருமாள் மமாஸ்து மாங்கல்ய விருத்தையே ஹரிஹீன், என்னுடைய மங்களங்கள் உண்டாவதற்காக அவர் இருக்கட்டும் அவரை ஸ்தோத்திரம் பண்ற. அந்த நிருசிம்மனுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே திரவந்தி தைத்தியாக பிரணவந்தி தேவதாக நஷ்யந்தி ரக்ஷாம்சி அபயாந்தி சாரியா எத் கீர்த்தனாதி சுத்புத ரூப கேசரின்னு நிருசிம்மன் வார்த்தையை சொல்லியாச்சுன்னா போருமா. அந்த எவருடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே அசுரெல்லாம் ஓடி போயிடுறாளாம், தேவர்கள்லாம் விழுந்து சேவிக்கிறாளாம், ராட்சசெல்லாம் அழிஞ்சு போயிடுறாளாம், எதிரிகள்லாம் திரும்பி போயிடுறாளாம், ஐயோயோ நம்ம இங்க வரக்கூடாதுன்னு திரும்பி போயிடுறாளாம். அப்பேற்பட்டவராக இருந்திருக்கிறவ அந்த நிருசிம்மன் எல்லாம் சிவபெருமான் மங்களாசாசனம் பண்றாராம். அந்த சிவபெருமானுடைய மங்களாசாசனத்துல வரைச்சு மந்திராதிபத ஸ்தோத்திரமும் சிவபெருமான். இந்த மந்திரராஜபுத்த ஸ்தோத்திரத்துல சொல்ற இதுல நிருசிம்ம மந்திரத்துல இருக்கிற ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தத்தை விளக்குறதாக இருந்தது. இப்ப நம்மளுடைய விசாரமே ஒரே விசாரம்தான். இத்தனை பேரும் பயப்படுற மாதிரி இருந்துருக்கே பிரகலாதனுக்கு மாத்திரம் எப்படி அவர் வந்து சந்தோஷத்தை கொடுப்பவராக இருப்பேன்றதுதான் நம்மளுடைய. இந்த நிருசிம்ம மந்திரத்துல பீஷணம்னு ஒரு சப்தம் இருக்கு, பத்ரம்னு ஒரு சப்தம் இருக்கு. அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்ன மாத்திரத்தினால அதை நினைச்ச மாத்திரத்தினால யார் யாரெல்லாம் பாகவதாளுக்கு எதிரியாக இருந்திருக்காளோ என்னாமஸ்மரணா பீஷாக பூத வேதாள ராட்சசாக ரோகாத்யாச்சன் ரோகங்கள்லாம் கூட பிரணசியந்தி. அந்த நாமஸ்மரணம் நிருசிம்மனுடைய நாமஸ்மரணத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே எல்லாம் அழிஞ்சு போறது, எல்லாத்துக்கும் பயத்தை உண்டு பண்ணுவதாக இருந்துருக்கு. பீஷணம் தன் நமாம்யகம்னு சொல்ற அடுத்தது பத்ரம்ன்ற மந்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சு, சப்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சு, சர்வோபியம் சமாசிரிச்ச சகலம் பத்ரம் அஷ்ணுதேன்ற சகலம் பத்ரம் அஷ்ணுதே அப்படின்றது ஸ்ருதி வாக்கியம். எல்லா விதமான மங்களத்தையும் அடைகிறார்கள் எம் சமாசிரித்த அந்த நிருசிம்மனை சேவிச்சதுனால. என்னென்னலாம் வரப்போறது, ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டஹா எஸ்தம் பத்ரம் நமாம்யஹம், எல்லா விதமான செல்வம் வருது, எல்லா விதமான மங்களங்களும் தகுதி, அப்பேற்பட்ட நிருசிம்மனை வணங்குகிறேன்னு சிவபெருமான் சொல்ற. இப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு, இத்தனை பேருடைய ஸ்தோத்திரமும் ஆன பிற்பாடு பிரகலாதம் ஸ்தோத்திரம் பண்ற. அதுக்கு முன்ன தேவதைகள்லாம் என்ன பண்றா, இத ஸ்தோத்திரம் தூரேந்துதான் ஸ்தோத்திரம் பண்ணுச்சு, ஒத்தராலையும் கிட்ட போக முடியல, பிரகலாதன் கிட்ட போக முடியல. அந்த சன்னிவேசத்துல பெரிய பிராட்டியார பார்த்து கேக்குறா, அம்மா நீயானா போய் அவரை சமாதானப்படுத்த. பின்ன சின்ன பிராட்டிக்கு தான் சமாதானப்படுத்த முடியும், எப்படி எல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண முடியுமே, கிட்ட போக முடியாது இருக்காங்கண்ணா. இங்கேயும் ஒரு சங்கை வருது, ராகவத்வே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜன்மணி அன்னேஷு சாவதாரேஷு விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினின்னு விஷ்ணு புராணத்துல சொல்றது. பெருமாள் ராமனா அவதாரம் பண்ணிருந்தாக்கா பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்றா, இதே மாதிரி எல்லா அவதாரத்திலையும் பெருமாள் விட்டு தெரியாதவளாகவே பிராட்டி இருந்துருக்கான்னு சொல்ற. இப்ப எங்கேந்து இவ பிராட்டி தனியா கூப்பிட்டு சமாதானப்படுத்தேன்னு சொல்றதுக்கு அவ என்ன தனியாவா இருந்திருக்கா, இப்ப தேவதைகள்லாம் எப்படி தனியா இருக்குன்னு சொல்லி நீ போய் சமாதானப்படுத்துன்னு எப்படி சொல்றதுன்னு கேட்ட, அந்த பிராட்டிக்கு பெருமாளை சமாதானப்படுத்தணும்ன்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக பிரார்த்தனை பண்றா. பிராட்டி கூட தயங்குறாள், ஏன்னா இந்த இடத்துல தன்னுடைய பிரபாவத்தை காட்டிலும் சில சமயங்கள்ல பெருமாள் என்ன பண்ணுவார்ன்னு, என் அடியார் இது செய்யார் செய்தாரேல் நன்றி செய்தார்னு சொன்ன பிராட்டியே எதனா கோல் சொன்னா கூட தாமரையால் சிறுகுறை கேளுன்னு தப்பு சொன்னா கூட பெருமாள் ஏத்துக்க மாட்டேன். இப்ப பெருமாளுடைய நிலை எப்படி இருக்குன்னு தெரியல, நாம போய் சொல்லி கேட்காத போயிட்டாருன்னா நமக்கு அது ரொம்ப அவமானமாச்ச பொலமா மனமா அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஆனா தேவதைகள் ஆனா ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணச்சு அல்லி மாதர் புல்கன் என்ற ஆயிரம் தோழனிடம்னு சொல்ற, அந்த பிராட்டியோடு கூட பெருமாள் பிராட்டியோடு கூட சேர்ந்து இருக்கிற பெருமாள் தான் இவன். ஆகையால அந்த பெரிய பிராட்டியார் தழுவுமாறு எழுந்தருள் இருக்கிற பெருமாள்,
சரி பார்த்தா பிரகலாதனுக்கு ஒரு கிரெடிட் வரட்டமேன்றதுக்காக பெருமாளுக்கு மொட்டாளிடத்துல இருக்கிற பிரீத்தி தெரியட்டும்ன்றதுக்காக பயமுண்டு இருந்துட்டாளாம். அப்பா இதுக்கு மேல ஒன்னும் காரியம் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிரகலாதம் பிரேஷையா மாறக மாச பிரம்மாவஸ்தித மந்திக்கே என்னன்னு கூட்டு சொல்றதுன்னா, இந்த குழந்தை பாவம் அந்த மூலையில் நின்னு இருக்கு, என்னது என்னன்னு மேல நடக்கிற விஷயத்துல என்னன்னே புரிஞ்சுக்க தெரியல, அப்படியே இருந்துட்டு இருக்கு இந்த குழந்தைய. அந்த குழந்தைய கூட்டு அப்பான்னு கூப்பிடுற பிரம்மா, தாத்த பிரசமையோ பேகி சொபித்ரே குபிதம் பிரபும். அப்போ உங்க அப்பா ரொம்ப கோச்சுட்டேரு, அவர் எதிர கொஞ்சம் எதனா ஒரு வார்த்தை சொல்லுவார். இவரை போய் அப்பான்னு சொல்றதான்னா பார்ப்போம். அப்பாவா இருக்கிறவன் குழந்தைக்கு பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணாத போயிட்டான், அதனாலதான் பெருமாள் அப்பாவா இருந்து ரக்ஷணம் பண்றேன். ஆகையால அவரை பார்த்து சொல்லுங்க. அவனு குழந்தையும் ஒன்னும் கேட்காத சொன்ன உடனே சரி ஓகே நம்மளை பார்த்து சொல்லிட்டே பிரம்மாவே சொல்லிட்டே நம்ம செய்வோம் அப்படின்ட்டு சொன்ன என்ன சொன்னார்னா, வேற ஒன்னும் வழி இல்லை நமக்கு. உபேத்திய புவி காயேன நாம விதிருதாஞ்சலி ததேதி ஜனகைராஜன். மகாபாகவதோர்பக உபேத்திய பூமிகாயேன நாம விதிருதாஞ்சலி ஸ்வபாதமூலே பதிதந்தமத்வகம் விலோக்ய தேவ கிருபையா பரிப்ளுத உத்தாய தட்சிண்ய ததாத் கரம்புஜம் காலாஹம் காலாஹி வித்ரஸ் ததியாம் கிருதாம பயம். பெருமாள் என்ன பண்ண, இவ போய் குழந்தை பாவம் வெறுமெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு நெடுஞ்சான் கிடையா நிருசிம்மனுடைய திருவடியில விழுந்துடும். விழுந்த உடனே நிருசிம்மன் அப்படியே அந்த ரத்தம் சொட்டின் இருக்குது, அந்த கையில வந்து திருநீகசிப்பூவை சம்ஹாரம் பண்ணுது. எல்லாத்தையும் தூக்கி கடாத்தி விட்டுட்டு அந்த குழந்தைய கையால் அப்படி தூக்கி எடுத்துக்கிறாரான். குழந்தை கீழே படுத்துருந்த குழந்தைய, அதாவது சேவிக்கிற குழந்தைய, தன்னுடைய திருவடியில விழுந்த அந்த குழந்தைய விலோக்கிய தேவஹா கிருபையா பரிப்ளுதா உத்தாய தட்சிஷ்ண்ய ததாக்கரம்புஜம். அந்த குழந்தைய தழுவி அப்படி ரெண்டு கையாலையும் தூக்கி எடுத்துட்டு உத்தாப்பிய தட்சிஷ்ண்ய ததாது கராம்புஜம், அந்த குழந்தை மேல தன் கைய வைக்கிறான், அதை அனுகிரகம் பண்றேன். இது எல்லா பயத்தையும் போக்கடிச்சுடுத்து அந்த குழந்தைக்கு. தத்கரஸ்பர்சதுதாகிலா சுபா தபத்யபிவ்யக்த பராத்ம தர்சனா தபாத பத்மம் ஹிருதி நிர்வ்ருதோ ததௌ கிருஷ்யத்தனு க்ளின்னகிருத ஸ்ருலோசனா. அப்படி பெருமாள் கை பட்ட உடனே கர்ம சம்பந்தம் எல்லாம் விட்டு போயிடுத்து, பெருமாள் சாட்சாத் பரமாத்மான்றத தெரிஞ்சுட்ட. அப்படி நம்ம எதிரியும் இப்படி பரமாத்மாவா இருந்திருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே இப்படி நரஹரியாக நிருசிம்மனாக எழுந்தருளிக்கிறத பார்த்த உடனே கண்ணில் ஜலம் வரதான். இதனாய் வரைக்கும் குழந்தையா வேடிக்கை பார்த்துருந்து இப்ப பார்த்தமானாக்கா பரமாத்ம ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டான் பிரகலாதன். அப்படியே அந்த பரமாத்மா நம்ம எதிர நிக்கிறாருனாக்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம். பிரேம கத்கதையா வாச்சா தன் நெஸ்தம் ஹதயேக்ஷணம், வார்த்தை வரல, வார்த்தை எல்லாம் அப்படியே தழு தழுக்கிறதான். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் பிரஹ்லாத ஸ்துதி. இது பிரஹ்லாத ஸ்துதின்றது இருக்க பாகவதத்துல ரொம்ப விசேஷம். இவர் ஸ்தோத்திரம் பண்ணதை மொத்தம் கேட்ட உடனே பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுதான். பிரஹ்லாத பத்ர பத்ரந்தே பிரீதோகம் தே சரோத்தமான், அப்பா பிரஹ்லாதா நீ ஸ்தோத்திரம் பண்ணிருக்க ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு சின்ன குழந்தையா இருந்துட்டு இவ்வளவு வேதாந்த விஷயங்கள்லாம் எத்தனையோ நாள் காலக்ஷேபம் பண்ணவாளால, எத்தனையோ நாள் தியானம் பண்ணவாளால, எத்தனையோ வருஷம் பெருமாளையே நினைச்சுட்டு உபாசனம் பண்ணுவாளால தபஸ் பண்ணவாளாலாம் தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்திருக்கிற ஒரு உத்தமமான விஷயத்த நீ இவ்வளவு சின்ன குழந்தையா இருந்துட்டு இவ்வளவு விஷயத்த நீ சொல்றிய, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பான்னு பிரஹ்லாத பத்ரபத்ரந்தே பிரீதோகம் தேசுரோத்தமான சொல்ற. வரம் விரணீஸ்வ அபிமதம் காமபூர்வ ஸ்மிகம், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் வந்து எல்லாத்தையும் பண்ணித்தரேன். நான் இப்பதான் பிரஹ்லாதன் பெரிய மனுஷன் ஆயிட்டான். முதல்ல பிரகலாதன் சின்ன குழந்தையா இருந்தான். இப்ப பெருமாள் கேட்கிறேன், உனக்கு என்ன வரன் வேணுமோ அந்த வரனை கேளு, அது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு சொல்லச்சு. இப்ப பெரிய மனுஷன் ஆகிட்டான் பிரகலாதன். அப்பவும் ஏன் குழந்தையா இருந்தனாக்கா தான் எப்படி கேட்டமோ கேட்ட பிரகாரம் பெருமாள் சேவை காச்சுட்டு பெருமாள் அவதாரம் பண்ண பார்த்த உடனே
அந்த குழந்தையாட்டம் அவர் சந்தோஷப்பட்டார், பிரகலாதனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. இப்ப இத்தை கொடுக்குறேன் அத்தை கொடுக்குறேன்னு ஏமாத்தி எனக்கு மோட்சம் கொடுக்காத போயிட்டேனாக்கா என்ன பண்றதுன்னு சந்தேகம் வந்துடுத்து பிரகலாதனுக்கு. மாமாம் பிரலோபயோத்பத்தியா அசக்தியம் காமேஷு தயிர்வரைகி தத்சங்கபீதோ நிர்வண்ணா முமுட்சு சுவாம் உபாசிரிதா. அப்பா நான் எனக்கு நிர்மனை பார்த்து சொல்ற அப்பான்னு தான் சொல்ல போறேன். ஏன்னா அவன் தான் சர்வலோக பிதாவாக இருந்துட்டு இருக்கான். இந்த ஹிரண்யக சிப்பு பிதாவாகவே ஒரு பொருட்படுத்தவே இல்லை ஆரம்பத்துல இருந்தே பிரகலாது. அப்பா எனக்கு இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லி என்ன ஏமாத்தாதி. மாமாம் பிரலோபயோ பிரலோபய ஏமாத்தாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எதையுமே நான் கேட்க மாட்டேன். எனக்கு வேண்டியது என்ன தெரியுமா, முமுட்சு சுவாம் உபாசிரிக்காம மோட்சம் போகணும்னு பாக்குறேன்னு தவிர வேற எதுவும் வேண்டான்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்றார். நமோ பகவதே துர்கம் பொருள் மகாத்மனே ஹரஜே பூத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே. பகவதே துர்கம் புருஷாய மகாத்மனே, பெருமாளுக்கு என்னென்னலாம் உண்டோ அது மொத்தத்தையும் சொல்ற பரமாத்மாவுக்கு சொல்லக்கூடியது. ஹரையே அத்வத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே, பிரம்மன் எல்லாம் சொல்ற பரமாத்மா எல்லாம் சொல்றாளே அப்பேற்பட்ட உன் பொருட்டு நமஹா அப்படின்னு சொல்லி பிரகலாதம் சொல்ற. கேட்ட உடனே நிசிம்மனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெருமாளுக்கு சந்தோஷம். அப்பா உன்னெல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன், நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேன் கேளு. போகேன புண்ணியம் குசலேன பாபம் களேபரம் காலஜபேன ஹித்வா கீர்த்திம் விசுத்தாம் சுரலோக கீதாம் விதாய மாமேஷ்யசி முக்தபந்தா முக்தபந்தா மாமேஷ்யசி. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை என்னிடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னாக்க இந்த மாதிரி எல்லாம் ஆசீர்வாதத்தை மகர்ஷிகளுக்குலாம் கூட நான் கொடுத்ததில்லை, உனக்கு நான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் கொடுக்குறேன் நானு என்பதாக சொல்றேன். நீ என்ன பண்ணணும்னா என்னிடத்துல நீ சரணாகதி பண்ணிட்டதுனால உன்னுடைய கர்மா எல்லாம் போயிடுச்சு, சஞ்சித கர்மா மொத்தம் போயிடுச்சு, பாப்பம் புண்ணியம்லக்க பலன் கொடுக்கறதுக்கு இருக்கிற கர்மா மொத்தம் போயிடுது. இனிமேல் உனக்கு நீ உன்னுடைய இயல்பான ஒரு குணத்தினால புத்திபூர்வமா எந்த பாப்பத்தையும் நீ பண்ண மாட்ட, ஆகையால இனிமேல் எந்த பாப்பமும் உனக்கு ஒட்டாது. இப்ப ஏதோ ஒரு கர்மா உனக்கு புண்ணியமோ பாப்பமோ அதனுடைய கர்மா தான் இப்படி பிரகலாதனாக தோன்றும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. ஆகையால நான் சொல்றேன்ப்பா, போகேன புண்ணியம் குசலேன பாபம், இந்த பிராரப்த கர்மாவில் இருக்கக்கூடிய பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற கர்மாவில் புண்ணிய கர்மாக்களினுடைய பலத்தை அனுபவிச்சு போக்கடிச்சுக்கோ. என்ன நல்ல சுகம் ஏற்படுறது, நித்தியம் பெருமாளை சேவிக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் ஏற்படுறது, நித்தியம் வேதங்களை சொல்ற மாதிரி பாக்கியம் ஏற்படுறது, சொல்லிக் கொடுக்குற மாதிரி பாக்கியம் ஏற்படுறது, இப்படிலாம் உன்னுடைய புண்ணியத்தினுடைய பலனா என்னென்ன இருக்கோ அத மொத்தத்தையும் இதனால அனுபவிச்சு அதை சரிப்படுத்திக்கோ. வெறும் புண்ணியம் மாத்திரம் இருக்கிறவா யாரும் கிடையாது, பாப்பமும் இருந்துட்டு இருக்கு. குசலேன பாப்பம்னா சாமர்த்தியத்தினால பாப்பத்தை போக்கடிச்சு, சாமர்த்தியத்தினால என்ன பாப்பம் போக முடியும், எப்படி இருந்தாலும் பாப்பம் வானானா நின்று போயிடுமா, பாப்பத்தினால வரக்கூடிய பலன் இருக்க துக்கம் இருக்க அது சொன்னாலும் சொல்லாட்டாலும் வந்துதான் நிற்கும். அது அதுக்காக அது எப்படி சாமர்த்தியத்தினால எப்படி போக்கடிக்கிறதுன்னு பாகவதத்துக்கு வீரராகவியம்னு ஒரு வியாக்கியானம், விசிஷ்டாத்வைதபுரமான வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்துல ஆச்சரியமா சாதிச்சிருக்க, எம்பெருமான் இடத்துல உண்மையான பிரீத்தி வச்சவன் ஒரு சந்தோஷம் லௌகீகமான ஒரு சந்தோஷம் வந்ததுனால எகிரி குதிச்சுட்டு பெருசா கொண்டாட மாட்டான். ஒரு துக்கம் வந்துடுச்சுன்னாக்கா அதுக்கோசரம் தழைஞ்சு போய் அப்படியே உட்காண்டிட மாட்டான். இதுதான் குசலேன பாப்பம். நம்மளுடைய பாப்பத்தினால எதனா ஒன்னு ரெண்டு துக்கம் வந்ததுன்னா கூட அந்த துக்கம் வரைச்சே அப்படியே உட்காந்து இனிமே கோவிலுக்கே போக மாட்டேன், இனிமே பெருமாளையே சேவிக்க மாட்டேன்னு எல்லாம் நினைச்சிருந்து இல்லாத அந்த சமயத்திலையும் பெருமாள் நினைச்சிருந்து இருக்கிறது இருக்க அதுதான் குசலேன பாப்பம்னு சொல்றது. அந்த மாதிரி அந்த பாப்பத்தை கழிச்சு களேபரம் காலஜவேன ஹித்வான், உனக்கு எவ்வளவு காலம் இந்த கரண களேபரங்கள்லாம் இருக்கோ அவ்வளவு காலத்தை இதை கழிச்சுட்டு இதனால என்ன சுவாமி இங்க இருக்கிட்டே என்ன ஆயிட போறதுன்னா நீ ஆசைப்படுற மோட்சம் வர போறது. அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்கு முன்ன
கீர்த்திம் விசுத்தாம் சுரலோக கீதாம் விதாய மாமேஷ்யசி முக்த பந்தான். உன்னுடைய பெருமை தேவலோகம் வரைக்கும் கேட்கும்படியாக அப்பேற்பட்ட புகழோட கூட நீ இங்க இருக்கிற காலத்துல இருந்துட்டு என்னென்னைக்கும் உன்னுடைய கீர்த்தி இருந்துட்டு நீ வந்து கடைசியில என்ன மோட்சத்துக்கு அடைவேன்னு சொல்ற. தயாசதகத்துல சரோஜ சதுஷா திசா சமுதிதா கிருதி திருஷ்யசைன்னு சொல்ற, திருஷ்யத்தை பார்க்கப்படுகிறேன்னு வர்த்தமான நிர்தேசம். இந்த நிகழ்காலத்து சொல்லு கிரியாபதம் அந்த வினை சொல்றது நிகழ்காலத்துல குறிக்கிறது. இன்னைக்கும் எப்படி பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணிரோ அதே மாதிரி ஆசிரித்தால் எல்லாருக்கும் அந்த நரசிம்மன் அனுகிரகம் பண்றதுக்காக சித்தமா காத்துருக்கேன்னு அர்த்தம். இன்னைக்கும் ஆசிரித விரோதிய நமக்கு விரோதமா இருந்துருக்கிறது என்னது, நம்மளுடைய கோபம் பாபம் தான். அதெல்லாம் போக்கடிச்சு நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு சித்தமா இருந்துருக்கேன், அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன்றத தெரியப்படுத்துறதுக்காக தான் திருஷ்யசேன்னு வர்த்தமான நிர்தேசம் பண்ணிருக்கேன். இப்பேற்பட்ட பிரகலாதனுடைய ஸ்துதிக்கு பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இந்த நிருசிம்ம சரித்திரத்தினுடைய பிரபாவத்தை பெருமாளே சொல்லிட்டு போயிட்டு, அதுதான் இங்க சுவாரஸ்யம். ஏதத் கீர்த்தயேன் மஹ்யம் த்வயா கீதம் இதம் நரஹா த்வாஞ்ச மாஞ்ச ஸ்மரன் காலே கர்மபந்தா பிரமுச்சதே. நீ சொன்ன பிரகலாத ஸ்துதிய யார் அதை சொல்லிட்டு துவாஞ்ச மாஞ்சல்ல, என்ன இங்க பிரகலாத ஸ்துதின்னு சொல்லச்சே பிரகலாதம் பண்ண ஸ்துதி தானே அது, அகையில பிரகலாதம் நினைக்காத இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல முடியாது. அந்த பிரகலாதம் நினைக்கிட்டே பிரகலாதம் யார் விஷயமான ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன், நிருசிம்மன் விஷயமான ஸ்தோத்திரம் பண்ணிருக்கேன். அகையில உன்னையும் என்னையும் நினைச்சு கர்மபந்தா பிரமுச்சது என்ன, யாரெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை பண்றாளோ அவளுக்கு அந்த நிருசிம்மன் ஸ்தோத்திரம் பண்றாளோ அவளுக்கு எல்லாம் மோட்சம் வந்துடும், கர்மெல்லாம் போயிடும் அப்படின்ற. இதுக்கோசரம் நம்ம பண்ணுவோமா? அது எப்போ வயசான காலத்துல வேணா இந்த பாகவதத்தில் இருக்கிற நிருசிம்ம ஸ்தோத்திரத்தை நாம சொல்லுவோம். இப்ப நிச்சபடியில் இப்ப ஆரத்துக்கு சொல்லுங்க அப்படின்னாக்கா அவரே சொல்லியிருக்கேன், போகேன புண்ணியம் குதலையேன பாப்பம் களையபரம் காலஜவேன ஹித்வான்றதுக்கு அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன் சிவபெருமான். அவர் சொல்லச்சே சங்கரேநாத தாசபூதா சதசர்வே ஹியாத்மன பரமாத்மனா அத்தோகம் அபிமேயித்தே தாசகா இதிமத்வா நமாமியம். உலகத்துல இருக்கிறவா எல்லாருமே இயல்பாகவே உமக்கு தாசபூத்தாள், எம்பெருமானுக்கு தாசபூத்தாள், ரிசிம்மனுடைய தாசனாக தான் இருந்துட்டு இருக்கோம். அகையில நானும் உலகத்துல இருக்கவன்ல ஒத்தன்தான், நானும் உம்முடைய தாசன அந்த எண்ணத்தோட உம்மை வணங்குகிறேன்னு சிவபெருமான் சொல்லிட்டு இந்த மந்திராஜபத ஸ்தோத்திரத்தை பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கெல்லாம் சங்கரேன் ஆதராத் புரோக்தம் பதானாம் தத்துவ நிர்ணயம் த்ரிசந்தியம் எப்படே தசிய ஸ்ரீர் வித்யா ஆயு வித்யா ஆயுஷ்ச வர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டார். மூணு காலமும் காத்தால மத்தியானம் சாயங்காலம் இப்படி மூணு காலத்திலையும் யார் இந்த குட்டியா இருக்கு. இந்த மந்திராஜபுத ஸ்தோத்திரத்துல 12 ஸ்லோகம் தான், இந்த 12 ஸ்லோகத்தை யார் அனுசந்தானம் பண்றாளோ மூணு வேளையும் அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு ஸ்ரீஹி வருது. ஸ்ரீஹின்னு பொதுவா சொல்லிட்டார், பெரிய செல்வம் எல்லா செல்வம் கைங்கரிய ஸ்ரீ உள்பட எல்லா செல்வம் மோட்சஸ்ரீ உள்பட எல்லா செல்வமும் ஏற்படுமா, எல்லா வித்தியும் ஏற்படும், ஆயுஷ்டம் ஏற்படும், ஆயுகு இப்படி எல்லாமே பெறுவார்கள் என்பதாக சொல்ற. இப்படி என் திருத்தகப்பனார் இந்த மந்திராஜபத ஸ்தோத்திரத்தையும் மாங்கல்ய ஸ்தவத்தையும் அசக்கிரத்து பாராயணம் பண்ணிட்டு இருப்ப, அது பிரத்யக்ஷமாக ஐகமான பலத்துக்கும் சரி சாதனமா இருந்துருக்கு, மோட்சத்துக்கும் சாதனமாக இருந்துருக்கு. அப்பேற்பட்ட நிருசிம்ம சரித்திரத்தை இன்றைய தினம் நிருசிம்ம ஜெயந்தியான இன்றைய தினம் உங்களோட சேர்ந்து இந்த அனுபவிக்கிறது இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தை நமக்கு வழங்கியமைக்கு ஆஸ்திகர்களுக்கு தன்யவாதத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த நிருசிம்மனுடைய கடாட்சம் எல்லோருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சிரசங்காதி சின்ஹாய சுரசங்காட்சிதாங்கயே பரசம்ஹாரதட்சாய நரசிம்ஹாய மங்களம் ஜம்பதம்பஹரே க்ஷேமாரம்பலம்பனமூர்த்தயே சம்பு சம்பாவனியாய தம்படிம்பாய மங்களம்.
கவிதாத்கிகதும்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.